அண்ணா இதை வந்து முதல் நாள்லேருந்து சொல்கிறோம், கவர்னரும் இதே தான் சொன்னார். நம்முடைய உயர்நீதிமன்றம் இரண்டு முறை, ஒரு முறை நேரடியாக, ஒரு முறை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் கொடுக்குறோன்னா செய்கிற வேலைக்காக, ஆனால் ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக 8 மாத காலமாக செந்தில் பாலாஜியை வச்சுருந்தார். இன்னைக்கு வேறு வழியே இல்லை, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க, அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்கண்ணா. இதில் முக்கியமாக என்னென்னா, ஒருவேளை ரிசைன் பண்ணால் பெயில் கிடைக்குமான்னு ஐடியா பண்ணுறாங்க. நாம் ரிசைன் பண்ணிட்டா சொன்னாரண்ணே, நம்ம பால் கணராஜ் அண்ணே அவர் கோர்ட்டில் இருக்கும்பொழுது இந்த நீதிமன்றத்தில் இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது பால் கணராஜனை சொல்கிறது, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிலை பற்றி பார்க்கலான்னு உள்ள நீதிமன்றத்தில் அப்படி தான் ஆர்கியூமெண்ட்டே போச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது எங்கே போய் முடியுங்கண்ணா? அவர் ஊழல்வாதி என்பதில் எந்த வித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்கண்ணா. இன்றைக்கு அவர் 8 மாதம் கழித்து ரிசைன் பண்ணியிருக்கிறது, அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது, ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து நீக்கியிருப்பது, பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம். ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ரிசைன் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் பெயில் கொடுக்க ஆரம்பித்தா யார் மேலாலும் தவறு செய்வாங்க, உள்ளே போவாங்க, ரிசைன் பண்ணுவாங்க, பெயிலில் வெளியே வருவாங்க, அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ நான் என்ன கணக்கு போடுறேன்னா, செந்தில் பாலாஜியை பெயிலில் கொண்டு வர்றதுக்காக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த போலீஸ் மூலையை வச்சு சொல்கிறேன். ஸோ செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணி பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க. பெயிலுக்கு மூவ் பண்ணி தம்பி சரண்டர் ஆகிட்டான், இவர் இப்போ பொறுப்பில் இல்லை, ஐயா பெயில் கொடுங்கன்னா எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்க அடுத்த மூவ் வந்து செந்தில் பாலாஜி தம்பி என்ன ஒரு வாரத்தில் சரண்டர் பண்ணி அதை வச்சு ஒரு பெயில் ட்ராமா ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன்.